நண்பர்களே வணக்கம். இந்த ஆன்மாங்கிறது வந்து அசைவற்றது, அதுதான் நித்திய சாட்சியாகவும் இருக்குதுங்கிறாங்க. எல்லாத்துக்குமே அதுவே ஆதாரமாக இருந்தால் கூட அது வந்து எந்த ஒரு செயலையும் வந்து செய்கிறது கிடையாது. இப்போ தன்னை ஆன்மான்னு அறிஞ்சிக்கிட்ட ஞானி வந்து தனக்கு ஏற்படுற அனுபவம் எல்லாத்தையுமே தன்னோட அனுபவம் இல்லை, இந்திரியங்கள் வந்து இந்திரியங்களோட வர்ஷிக்கிறதுனால ஏற்படுற ஒரு செயற்கையான விளைவு தான் அப்படின்னு சொல்லி அறிஞ்சு செயலற்று இருக்கிறாரு. இப்படின்னு ஆன்ம சாஸ்திரம் எல்லாரும் ஆன்மாவை பற்றி நல்லா விவரிக்குது. இப்போ ஆன்மாங்கிறது வெறும் ஆதார நிலை மட்டும்தான், அதுக்கு எந்த செயலும் கிடையாது அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட மைய நிலையான இந்த ஆன்மாங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போ ஒரு வண்டி சக்கரம் சுழல்றதுன்னா அதனால தான் வந்து சுழல்றதுனால தான் அந்த வண்டி ஓடுது. அந்த வண்டி சக்கரம் வந்து ஒரு அச்சின் மேலே தான் அது பொருத்தப்பட்டிருக்குது. அந்த அச்சை வந்து ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் அந்த வண்டி சக்கரம் கூட சுழலுது. இப்போ சக்கரம் சுழல்றதுக்கு அந்த அச்சு ஆதாரமாக இருந்தாலும் கூட அந்த அச்சு வந்து சுழல்றதே கிடையாது. அந்த அச்சோடு இணைக்கப்பட்டுள்ள ஒரு சக்கரத்தில் வந்து இப்போ பாருங்கள், ஒரு எறும்பு உட்கார்ந்துருக்கதான் நம்ம வச்சுக்குவோம். இப்போ சக்கரம் சுழல்றப்ப அந்த எறும்பு என்ன ஆகும்? சக்கரம் சுழல்றப்ப அதுவும் அதோடு சேர்த்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அது. ஆனால் இப்போ அந்த எறும்பு வந்து சக்கரத்தோட மையமான அச்சு மீது உட்கார்ந்துக்குச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ சக்கரத்தோட சுழற்சி எதுவும் அந்த எறும்பை பாதிக்காது, அந்த சுழற்சி எதுவும் எறும்பை வந்து சுழலை வைக்காது. இப்படி நம்மளோட உண்மை சுரூபம் ஆன்மாதான் அப்படின்னு அறிஞ்சிக்கிட்டு இந்த நான்னு நமக்குள்ளே சதா ஸ்பரிச்சிக்கிட்டு இருக்கு பார்த்திங்களா, இந்த நான் அப்படிங்கிற இந்த ஆன்மா மீது நம்ம போய் அமர்ந்துக்கணும். அப்படி நம்ம அதில் போய் உட்கார்ந்துக்கிட்டோம்னா நம்மளோட வாழ்வில் ஏற்படுற துன்பம் துயரம் எதுவுமே நம்மளை பாதிக்காது அப்படின்னு ரமண மகரிஷி கூட சொல்கிறாரு. மேலும் நிறைய பேர் கூட இது மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்தை பாருங்கள். இப்போ இந்த கனவை பற்றி உதாரணத்தை நம்ம பல தடவை பார்த்துருக்கோம். நம்மளுக்கு வந்து ஒரு கனவு வருது, அந்த கனவில் வந்து நம்ம ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அப்படி நடந்து போயிட்டுருக்கோம். திடீர்னு ஒரு கரடி ஒன்று நம்மளை தாக்கிறதுக்காக ஓடி வருது. இப்போ நம்ம அதுகிட்டேருந்து தப்பி ஓடுறோம். நம்ம கனவு எல்லாமே நம்மளோட சிந்தனையால், அதால் தாட்னால் தான் உருவாக்கப்பட்டது தான். இப்போ நம்ம நம்மளை காட்டுறதுக்கு ஒரு நினைவு, கரடியை காட்டுறதுக்கு ஒரு இன்னொரு நினைவு, அப்புறம் அந்த டீப் ஃபாரஸ்ட்டை காட்டுறதுக்கு இன்னொரு நினைவு அப்படின்னு ஒரே நேரத்தில் பல நினைவு வந்து ஏற்படுறது கிடையாது. ஒரு நினைவு தான் ஒரே நேரத்தில் எல்லாத்தையுமே காட்டிப்பிடுது. கனவுலேருந்து நம்ம விழிச்சுக்கிறோம், நம்ம கண்டதெல்லாம் கனவுன்னு சொல்லி நம்மளுக்கு நல்லா புரிஞ்சுக்குது. நம்ம கனவு கண்டுக்கிட்டு இருக்கும்போது கூட அந்த கனவில் நாம் இருக்கிறோம். ஆனால் நான் கனவு கொண்டுகிட்டு இருக்கோம் அப்படியே நம்ம இருக்கிறது இல்லை. கரடியால் துரத்தப்படுற ஒருவராக மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம். கனவில் வந்து இந்த கரடியால் துரத்தப்படுறவரை பொறுத்த அளவில் அவர் வேற, அவரை துரத்துகிற கரடி வேற. அவரை வந்து அந்த கரடிக்கிட்டேருந்து தப்பி பழச்சி தான் ஆகணும். ஆனால் பாருங்கள், இந்த கனவு காண்பவரை பொறுத்த வரைக்கும் அந்த கனவில் ஏற்படுற எல்லா அம்சமுமே அவருக்குள்ளே அடங்கின ஒன்றாக தான் இருக்குது. அதனால் இந்த கனவு காண்ற அவர் வந்து அந்த கனவில் வந்து கரடிக்கு பயந்து எங்கேயும் ஓட வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த இடத்துல வந்து கனவு காண்பவர் தான் நிஜமானவராக இருக்கார், கரடியால் துரத்தப்படுற அடுத்தவர் வந்து நிஜமானவர் கிடையாது. அவர் வந்து நம்மளோட கனவுனால் உருவான ஒரு கனவு மனிதர் தான். இங்கே வந்து கனவு காண்பவர் வந்து நனவு மனிதராக இருக்கார், இந்த கனவுனால் உருவாக்கப்பட்டவர் வந்து கனவு மனிதராக இருக்கிறார். இந்த நனவு மனிதர் வந்து கனவில் வர கரடிக்கிட்டிருந்து விலகி ஓட தேவையே அவசியம் இல்லை. ஆனால் பாருங்கள், இந்த கனவு மனிதரால் அப்படி இருந்துட முடியாது, அவர் நிச்சயம் கரடிக்கிட்டிருந்து தப்பி ஓடித்தான் ஆகணும். மேலும் நம்ம வந்து கனவு காண்றப்ப அது கனவுங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. அதனால் அங்கே கனவு மனிதன் மட்டும்தான் இருக்கிறாரு. அதனால் அவருக்கு நனவு மனிதராக அங்கே செயல்பட முடியாது. கரடிங்கிறது ஒரு கனவு தான்,
அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவு மனிதரால் சும்மா இருந்துட முடியாது. இது சம்பந்தமாக நம்ம இன்னொரு உதாரணத்தோடு நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இப்போ இந்த கனவு பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அதாவது கனவு மனிதன் நனவு மனிதன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கி ஒரு இன்னொரு உதாரணம் சொல்கிறோன்னு சொல்லி சொன்னோம். நேற்று வந்து இந்த கரடி துரத்திட்டு இருந்த மாதிரி கனவுன்றதை பற்றி பேசினோம். இன்றைக்கி பாருங்கள், அதாவது ஒரு போக்குவரத்து ரொம்ப அதிகமுள்ள ஒரு சாலையில் வந்து நம்ம குறுக்காக அப்படியே போயிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு ரெண்டு பக்கத்துலேயும் வாகனங்கள்லாம் அப்படியே சீறி பாஞ்சிக்கிட்டு வருது. இங்கே வந்து நான் வேறு, நாம் எதிர்கொள்கிற வாகனங்கள் வேறு. வாகனம் எதுவும் நம்ம மேலே மோதிடக்கூடாதுன்னு ரொம்ப பயத்தோடு நாம் ரொம்ப முன்ஜாக்கிரதையோடு முன்னேறிட்டு போகிறோம். இந்த வாகனங்களை பொறுத்தளவில் நம்ம வந்து நனவு மனிதராக தான் இங்கே நம்ம செயல்படுறோம். இப்போ இந்த நிலையில் வந்து நனவு நிலை மட்டும்தான் இருக்குதா இல்லை கனவு நிலையும் இருக்குதா? இந்த கரடி வந்தப்போ கனவுல வந்து கனவு உணவு மட்டும்தான் இருந்துச்சு, அங்கே கனவு மனிதன் மட்டும்தான் இருந்துகிட்டு இருந்தார், கரடி தான் இருந்தது. இங்கே நனவு மனிதர் வந்து அந்த இடத்துல இல்லை, கனவில் கனவுலேருந்து முடிச்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் எங்கள் நனவு மனிதர் வந்து உதயமாகறாரு. அவரால் சுலபமாக இந்த கனவையும் கனவு மனிதனையும் கூட அப்படியே தேவையில்லைன்னு சொல்லி உதாசீனப்படுத்த முடிஞ்சுது. இப்போ இந்த வாகனங்களுக்கு மத்தியில் சாலையை கடக்கிறப்ப நனவு மனிதர் இருக்கிறாரு, அவர் தான் சாலையை கடக்கிறாரு. அந்த நிலைமையில் வந்து கனவு மனிதர் இருக்கிறாரா? கனவு இருக்குதா? இங்கே கூட கனவு இருக்க தான் செய்யுது. எங்கே வாகனம் எதுனாச்சும் நம்மளை காயப்படுத்திடுமோ அப்படிங்கிற பயம் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு கனவாக இருக்குது. எப்பவுமே கனவு இருக்கிற இடத்துலலாம் கனவு மனிதர் கண்டிப்பாக இருந்து தான் தீரணும். அதனால் இங்கேயும் கூட கனவு மனிதர் இருக்க தான் செய்கிறாரு. ஆனால் இங்கே வந்து நம்ம தூக்கத்தில் இல்லாததுனால கனவு மனிதரும் இருக்கிறாரு, நனவு மனிதரும் இருக்கிறாங்க. ஒருத்தரே கனவு மனிதராகவும் செயல்படுறாரு, நனவு மனிதராகவும் இந்த இடத்துல செயல்படுறாரு. ஆனால் இந்த உதாரணத்தில் வந்து இந்த நனவு மனிதருக்கான செயல்பாடு தான் ரொம்பவும் முக்கியமாக இருக்குது. அதனால் அவரோட கவனமும் செயல்பாடும் வந்து அவர் எதிர்கொள்கிற அந்த வாகனத்து மீது தான் இருக்குது. அதனால் அவரே கனவும் கனவு மனிதனும் உள்ள அதோட முக்கியத்தை இழந்துற தன்மையில் தான் இந்த இடத்துல இருக்காங்க. நனவு மனிதருக்கு தான் இங்கே முக்கியத்துவம் இருந்துகிட்ருக்கு. இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். இப்போ உடல் நலம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்கிறோம். பல விதமான சோதனையெல்லாம் சாம்பிள்லாம் நம்மகிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் ரிசல்ட் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரெண்டு நாள் நம்ம காத்துட்ருக்கணும். இந்த ரெண்டு நாளையும் நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது. ஆனால் நம்மளோட மனசில் வந்து பல விதமான கற்பனை வந்துடுது. எங்கே தீராதுன்னு நமக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பயம் வந்துடுது. இங்கேயும் கனவு மனிதர் இருக்கிறாரு. ஆனாலும் இவர் இங்கே வந்து கனவு மனிதராகவும் நனவு மனிதராகவும் மாறி மாறி செயல்படுறாரு. கனவு மனிதராக மாறி பயப்படுறாரு, அப்புறம் நனவு மனிதனாக மாதிரி அந்த கனவுல வந்து விடுபடுறதுக்கு முயல்கிறாரு. அவர் நனவு மனிதனாக மாறிட்டார் அப்படின்னா இங்கே இடத்துல என்ன பொருள்? கனவை வந்து கனவுன்னு எடுத்துக்கிட்ட தெளிவுக்கு வந்துட்டார் தான் இடத்துல பொருள். இது மாதிரி இந்த மனோ ரீதியான தேவையில்லாத கற்பனைக்கெல்லாம் வெறும் கனவு தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டால் மட்டும் போதும், கனவு சம்பந்தமாக அந்த நனவு மனிதருக்கு அந்த இடத்துல எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம நல்லா ஒரு முடிவுக்கு வந்துடணும். ஆனால் பாருங்கள், அவரே தன்னை வந்து கனவு மனிதராகவும் அதுக்கப்புறமேட்டு நனவு மனிதராகவும் மாற்றி மாற்றி புரிஞ்சிக்கிற காரணத்தினால மட்டும்தான் அவர் தேவையில்லாமல் ஒரு அக போராட்டத்தில் போய் சிக்கிக்கிறாரு. இப்போ தூங்குறப்ப ஏற்படுற கனவை பற்றி நாம் எந்த ஆய்வையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது முழுமையாக நம்மளோட கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருக்குது. இப்போ நம்ம தூங்காமல் விழிச்சிருக்கிறப்ப நம்மளோட மன அனுபவமாக ஏற்படுற கனவை மட்டும்தான் நம்மளால் ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்க முடியுது. இந்த நம்ம மன அனுபவத்தை பொறுத்த அளவில் நான் அப்படிங்கிறது நமக்கு எந்த வேலையும் பொறுப்பும் கிடையாது அப்படிங்கிறத புரிந்து கொள்வது தான் உண்மையை உணர்ந்துக்கிறதாகும். நாம் வந்து புற நிகழ்வுகளோடு சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, இல்லாட்டி மன அனுபவத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தாலும் சரி, இந்த நான்கிற உணர்வு நம்ம மனசில் மட்டும்தான் அங்கேருந்து தான் உருவாகுது. அது நனவுனாலும் சரி கனவுனாலும் சரி, இந்த நான் வந்து நம்ம மனசுலேருந்து தான் ஏற்படுது.
இந்த நான்கிறதுக்கு நம்ம அனுபவத்தை பொறுத்த வரையிலையும் அதை சீரமைக்கிற எந்த பொறுப்பும் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறது தான் இந்த ஞானம்னு சொல்லி நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு உதாரணத்தை பாருங்கள், அது ஒரு வெளிச்சம் இல்லாத ஒரு கும் இருட்டாக இருக்க ஒரு பொழுது, அது எதுவுமே தெரியாமல் வெறும் எங்கே இருட்டு தான் இருக்குது. அப்போ சூரியன் அதுக்கப்புறம் கூட உதிக்குது. இப்போ இந்த சூரிய ஒளியில் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு உயர்ந்த ஒரு அரச மரம் அப்படியே காற்றுல அசைஞ்சிக்கிட்டு இருக்கிறது தெரியுது. அந்த சூரிய ஒளியோட காரணமாக அந்த மரத்துக்கு அடியில் மரத்தோட நிழலும் அந்த மரத்தோட நிழல் கூட அந்த மரத்தோட அசைவுக்கேற்ற மாதிரி அப்படியே அசைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆன்மீக சாஸ்திரத்தை இணைச்சி நம்ம இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னாக்க, சூரியன் அப்படிங்கிறத நம்மளோட ஆன்மான்னு வச்சுக்கணும். இந்த அசைஞ்சிக்கிட்டு இருக்கிற மரம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நம்மளோட மன அனுபவம்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த அசைஞ்சிக்கிட்டு இருக்கிற நிழல் இருக்குது பாருங்கள், அதுதான் இந்த நான் அப்படிங்கிற நம்மளோட மன உணர்வாக வச்சுக்கணும். இந்த இடத்துல இங்கே வந்து இந்த மரத்தை அசைய வைக்கிறதுக்கோ இல்லாட்டி அந்த அசைய மரத்தை நிறுத்துறதுக்கோ சூரியனுக்கு எதுனாச்சும் வேலை இருக்குதா? அதே மாதிரி அந்த வேலை வந்து மரத்தடியில் கிடந்துக்கிட்டு இருக்கிற அந்த மரத்தோட நிழலுக்கு எதுனாச்சும் இருக்குதா? நிச்சயமே கிடையாது. இப்போ நாம் இந்த நம்மளை ஆன்மானும் சூரியனாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லாட்டி நம்மளை வந்து நம்ம மரத்தோட நிழலாக இருக்கிற அந்த நான் அப்படிங்கிற மன உணர்வாக எடுத்துக்கிட்டாலும் சரி, அசைஞ்சிக்கிட்டு இருக்கிற மரமாக இருக்கிற இந்த மன அனுபவத்தை சீரமைக்கிற பொறுப்பை மட்டும் எடுத்துக்காமல் இருந்தவனா போதும். அதனால் இந்த நான்கிற ஆன்மாவாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி அகங்காரமாக இருந்தாலும் சரி, அது எந்த பொறுப்பும் ஏற்றுக்காமல் இருக்கிறது மட்டும் இந்த இடத்துல சரியாக இருந்தால் போதும். நம்ம ஆன்மான்னு எடுத்துக்கிறது மூலமாக நாம் எதுவும் செய்யாமல் நம்மளோட மன அனுபவத்துக்கு அப்படியே சுதந்திரம் வழங்கிடுறோம். அதேமாரி நம்ம மன அனுபவங்களோட நிழலான அகங்காரமாக எடுத்துக்கிறது மூலமாக கூட நம்மளோட மன அனுபவத்தில் சுதந்திர இயக்கத்தில் குறுக்கிடாமல் இருந்துடுறோம். இப்போ இந்த மன அனுபவங்களுக்கு கூட நாம் சுதந்திரம் வழங்கணும்னு அவசியம் கிடையாது, அது சுதந்திரமாக தான் இருக்குது. அதோட சுதந்திரத்தில் நம்ம குறுக்கிடாமல் இருந்துட்டால் மட்டும் போதும். நம்மளோட செயலற்ற தன்மையை புரிஞ்சிக்கிறது தான் இங்கே ஞானங்கிறது. மன அனுபவங்களோட சுதந்திரமான இயக்கம் தான். அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள